Dear students, in this video we will discuss about 12th CS chapter 15 data manipulations through SQL. So next topic is adding records. So last video vandu database epdi create pandradhu paathom, ipo vandu adding rows to populate add records a table. Epdi vandu records vandu insert panna porom. So command is pause in SQLite la or command insert panna porom. Next execute the SQL command to perform the actions. Enna end SQL command kudukuramo, so adha vachi namakku vandha enna agum and the process vandha namakku execute agum. So eppadi vandu adding records add pannradhu nu paathomna, so eppadi create pannradhukana last video paathom namba connection SQLite 3. connection la enna academy.database or student oda database namba paathom, adandi enna cursor la vandha connection panni paathom seringla. இப்போ கர்சர் டாட் எக்ஸிக்யூட் ட்ராப் டேபிள், ஏற்கனவே ஒரு டேபிள் நம்ம எஸ்கியூஎல் டேபிள் நம்ம கிரியேட் பண்ணிட்டோம். ஸோ அந்த ட்ராப் டேபிள் நம்ம ட்ராப் டேபிள் அப்படிங்கிறது என்ன பண்ணிக்கலாம், நம்ம அதில் இன்சர்ட் பண்ணிக்கலாம் சரிங்களா. சேவ் பண்ணியிருக்கோம். ஸோ ட்ராப் டேபிள் வித்தின் ட்ரைபிள் கோட்ஸ்குள்ளார. தென் நெக்ஸ்ட் எஸ்கியூஎல் கமெண்டில் என்ன கிரியேட் டேபிள் என்ன கிரியேட் பண்ணியிருந்தோமோ அதை அப்படியே நம்ம கொடுக்க போகிறோம். ரோல் நம்பர், ஸ்டூடெண்ட்டோட நேமு, கிரேடு, ஜெண்டர், ஆவரேஜ், டேட் ஆஃப் பர்த் சரிங்களா. நம்ம ஏற்கனவே இந்த டேபிள் நம்ம வந்து ஸ்டூடெண்ட் டேபிள் கிரியேட் பண்ணியாச்சு. ஸோ லாஸ்ட் இதிலே பார்த்துட்டோம் டாப்பிக்லாம். ஸோ அந்த அப்படியே நம்ம இங்கே கொடுக்க போகிறோம் வித் இந்த ட்ரைபிள் கோட்ஸ்குள்ளே கொடுக்க போகிறோம் சரிங்களா. ஸோ லாஸ்ட்டாக வந்து அந்த கர்சர் டாட் எக்ஸிக்யூட்டர் அந்த என்ன நம்ம கொடுத்தோமோ நமக்கு நம்ம எஸ்கியூஎல் கமாண்டில் நமக்கு அது எக்ஸிக்யூட் ஆகும். பட் உள்ளே நம்ம என்ன பண்ணோம், ரெக்கார்ட்ஸ் நம்ம கொடுக்கணும் சரிங்களா. இப்போ எஸ்கியூஎல் கமாண்டில் என்ன பண்ணுறோம், நம்ம ரெக்கார்ட்ஸ் வந்து ஆட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு என்ன அப்படின்னா இன்சர்ட் இன்ட்டு சரி இன்சர்ட் நம்ம என்ன கொடுக்க போகிறது இன்சர்ட். ஸோ இன்சர்ட் இன்ட்டு ஸ்டூடெண்ட் அப்படிங்கிற அந்த டேட்டா பேஸுக்குள்ளார இப்போ என்னென்ன கண்ணா கொடுத்தோம், நம்ம ரோல் நம்பர், சீரியல், ஸ்டூடெண்ட்டோட நேம்பு, கிரேடு, ஜெண்டர், ஆவரேஜ், டேட், பர்த் டேட்டு இது கொடுத்தோம் சரியா. இது வந்து என்னது ஸ்டூடெண்ட்டோட ஃபீல்டு நேமா. நெக்ஸ்ட் வேல்யூஸ், அதுக்கு என்னென்ன வேல்யூஸ் கொடுக்க போகிறோம் சரிங்களா. ரோல் நம்பர் வந்து நல், நம்ம ஃபஸ்ட்டே பார்த்தோம் நல்னு எடுத்துகிட்டா ஃபஸ்ட்டு 1 அப்படிங்கிற வேல்யூ எடுத்துக்க போகிறோம். நெக்ஸ்ட் ஸ்டூடெண்ட்டோட நேம் அக்ஷய், கிரேட் வந்து ப்ரி, ஜெண்டர் வந்து எம், ஆவரேஜ் வந்து என்னது 87.8, பர்த் டேட் வந்து கொடுத்துருக்காங்க வித் இந்த ட்ரைபல் கோட்ஸ்குள்ளார. ஸோ இதுதான் நமக்கு என்ன ஆகும், இந்த ப்ராசஸாக நமக்கு எக்ஸிக்யூட் ஆகும். நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம், அதே மாதிரி அடுத்த வேல்யூஸ் நம்ம இன்சர்ட் பண்ணலாம். ஸோ இன்சர்ட் இன்ட் ஸ்டூடெண்ட்டில் ஸோ என்ன ஃபீல்டு நேமு, அந்த ஃபீல்டு நேமுக்கு என்ன வேல்யூஸ் அப்படிங்கிற நம்ம இன்சர்ட் பண்ணோம். இப்படி தான் வந்து ஒரு டேட்டா பேஸ்க்குள்ள ஒரு வேல்யூஸ் நம்ம இப்படி தான் இன்சர்ட் பண்ணணும் சரிங்களா. நெவர் ஃபர்கட் திஸ் இஃப் யூ வாண்ட் டு சேஞ்ச் இன்கேஸ் நீங்கள் வந்து சேவ் பண்ணது நமக்கு ஃபர்கட் சேவ் பண்ணது நமக்கு ஞாபகம் இல்லை அப்படின்னா, ஸோ நீங்கள் திரும்பவும் சேவ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய கமாண்டு தான் கனெக்ஷன் டாட் கமிட். ஸோ கமிட் அப்படிங்கிறது என்னதுன்னா சேவ் கமாண்டு சரிங்களா. நீங்கள் கொடுக்கக்கூடிய டேட்டா பேஸு கிரியேட் பண்ணி அந்த டேபிளில் வந்து நீங்கள் சேவ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய கமாண்ட் வந்து கமிட் கமாண்டு. நெக்ஸ்ட் வந்து அந்த கமாண்ட் இந்த எஸ்கியூஎல் கமாண்டை நம்ம க்ளோஸ் பண்ணுறதுக்கு கனெக்ஷன் டாட் க்ளோஸ்னு கொடுத்தோம்னா இந்த எஸ்கியூஎல் நமக்கு க்ளோஸ் ஆகிடும். நமக்கு என்ன ஒரு ஸ்டூடெண்ட் டேபிள் வந்து நமக்கு க்ரியேட் ஆகிடும். இப்படி தான் வந்து க்ரியேட் பண்ணுறது. அந்த நெக்ஸ்ட் வந்து ஆடிங் ரெக்கார்ட்ஸ்லேயே வந்து லிட்ரலி நாட் இன்சர்ட் டேட்டா இன் டு எஸ்கியூஎல் டேபிள். நிறைய வந்து என்ன பண்ணிக்கலாம்னா டேபிளை வந்து டேட்டாஸ் இன்சர்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி என்ன பண்ணிக்கலாம், எஸ்கியூஎல் டேபிளில் நம்ம க்ரியேட் பண்ணிக்கலாம். அதாவது பைத்தான் டேட்டா டைப் சச் எ டிக்ஷனரி ஆர் எ லிஸ்ட் வித் டேட்டா இஸ் எ இன்புட் ஆஃப் த இன்சர்ட் ஸ்டேட்மெண்ட். அதாவது இன்சர்ட் ஸ்டேட்மெண்ட் கொடுத்து நம்ம என்ன பண்ணிக்கலாம், டேட்டாஸ் வந்து நம்ம டைரெக்டாகவே வந்து நம்ம வேல்யூஸ் நம்ம கொடுத்துக்கலாம் சரி. நம்ம ஒவ்வொரு டைமும் இன்சர்ட் இன்ட்டு கொடுத்து ஸ்டூடெண்ட்டு கொடுத்து என்னென்ன ஃபீல்டு நேம் கொடுத்து அதுக்கு என்ன வேல்யூஸ் அப்படிங்கிறதுக்கு பதிலாக டேரெக்டாக நம்ம டேட்டாஸை வந்து ஒட்டுக்காகவும் நம்ம கொடுத்துக்கலாம் சரிங்களா. ஸோ அது எப்படி கொடுக்குறது அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு எக்ஸாம்பிளில் பார்க்கலாம். பாருங்கள் இந்த எக்ஸாம்பிளில் லிஸ்ட் வித் டேட்டா டு ஆஃப் பர்சன் வந்து இந்த இன்சர்ட் ஸ்டேட்மெண்ட். ஸோ லிஸ்ட்டாக கொடுத்துட்றோம் சரிங்களா. இம்போர்ட் SQLite.3 அப்படிங்கிற டேட்டா பேஸ் நம்ம கொடுக்க போகிறோம். ஸோ அதை கனெக்ஷன் வந்து எனது SQLite.3.connect என்ன academy.database கொடுக்க போகிறோம். அது நம்ம கடைசியாக்கு அந்த கர்சர் கூட கனெக்ட் பண்ண போகிறோம். இப்போ ஸ்டூடெண்ட் டேட்டாவை ஃபுல் அண்ட் ஃபுல்லாக என்ன பண்ண போகிறோம், ஒவ்வொரு டைம் ஃபீல்டு நேம் கொடுத்து நம்ம வேல்யூஸ் இன்சர்ட் இன்ட்டு என்ன வந்து ஃபீல்டு நேம் அதுக்கப்புறம் வேல்யூஸ் உள்ள என்ன வேல்யூஸ் அப்படிங்கிறதுக்கு பதிலாக என்ன பண்ணுறோம், ஒவ்வொன்றும் வித் இந்த டபுள் கோர்ஸ்குள்ளார. ஸோ அவங்களோட சின்னது ஸ்டூடெண்ட்டோட நேமு, கிரேடு, ஜெண்டரு, அதே மாதிரி ஆவரேஜ், பர்த் டேட்டு சரிங்களா. ஸோ நம்ம என்னது வேல்யூஸ் ரிஜிஸ்டர் ரோல் நம்பரை மட்டும் ஆர்டராக வந்து 1, 2, 3, 4 நமக்கு அது வந்துடும் சரிங்களா. இது என்ன பண்ணுறோம், நம்ம லிஸ்ட் ஆஃப் வேல்யூஸ் எவ்வளோ வேல்யூஸ் வேணுமோ ஸோ அவ்வளோ வேல்யூஸ் நம்ம என்ன பண்ண போகிறோம், 1, 2, 3, 4 டோட்டலாக 5 வேல்யூஸ் சரி, 5 பேர்த்தோட டேட்டா பேஸ் வந்து நம்ம இப்படி கொடுத்துக்கலாம் சரிங்களா. ஸோ நம்ம அந்த மாதிரி கொடுக்கறதுக்கு என்ன பண்ணிக்கலாம், இதில் வந்து ஈஸியாக வந்து நம்ம இதில் ரெக்கார்ட்ஸ் வந்து ஈஸியாக நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ஒவ்வொரு டைமும் இன்சர்ட் இன்ட்டு வேல்யூஸ் நம்ம கொடுத்து ஃபீல்ட் நேம் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம வேல்யூஸ் கொடுக்கறதுக்கு இது நம்ம என்ன பண்ணிக்கலாம், ஸ்டூடெண்ட் டேட்டா அப்படிங்கிற அந்த டேட்டாக்குள்ளார வித் இந்த ஒவ்வொன்றும் வித் இந்த டபுள் கோட்ஸ்க்குள்ளே நம்ம எவ்வளோ வேல்யூஸ் பண்ணாலும் நம்ம
இதில் ஆட் பண்ணிக்கலாம். த நெக்ஸ்ட்டு ஃபார் பி இந்த ஸ்டூடெண்ட் டேட்டா, பி அப்படிங்கிற ஸ்டூடெண்ட் டேட்டா நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஃபார்மட் ஸ்டிங்கில் வந்து இன்சர்ட் இன்டு ஸ்டூடெண்ட்டு. ஸோ இன்சர்ட் இன்டு ஸ்டூடெண்ட்டில் என்னென்ன ஃபீல்டு நேம் கொடுத்தோமோ அந்த ஃபீல்டு நேமு, வேல்யூஸ் பார்த்திங்கன்னா அது நேமு, ஜெண்டர், சில நேமுக்கு ஜெண்டர், ஜெண்டருக்கு ஆவரேஜ், டேட் ஆஃப் பர்த், இதெல்லாம் பண்ணிக்கிறோம். வேல்யூஸ் நம்ம இன்சர்ட் பண்ணிக்கிறோம். ஸோ ஒவ்வொன்றும் வந்து எத்தனை கமாண்டுக்குள்ளே இருக்கணும் நம்ம பார்த்தோம்லேயே, ஒவ்வொன்றும் வந்து ஃபார்மேட் நம்ம கொடுக்கும்போதே சின்டெக்ஸ் க்ரியேட் பண்ணும்போது கேரக்டர் அப்படின்னா 20 கேரக்டர்ஸ்குள்ளே இருக்கணும், இல்லை ஜெண்டர்னால் ஒன்று, சில பேர் பார்த்தோம்னா இல்லை. ஸோ ஒவ்வொன்றும் எவ்வளோ கேரக்டர்ஸ்க்குள்ளே வருது அப்படின்னு சொல்லி கொடுக்கணும். கொடுத்துட்டு லாஸ்ட் என்ன பண்ணணும், அதை கனெக்ஷன் டாட் கம்மிட்டு, கம்மி கொடுத்தா நமக்கு என்ன திரும்ப சேவ் ஆகும். ஸோ இந்த கமெண்டெல்லாம் நமக்கு முடிஞ்சிருச்சு. ஸோ கமெண்ட் வந்து நம்ம என்ன பண்ணுறோம், சின்டெக்ஸ் டைப் பண்ணியாச்சு, வேல்யூஸ் கொடுத்தாச்சு, டேபிள் க்ரியேட் பண்ணியாச்சு, எல்லாமே பண்ணியாச்சு, சேவ் பண்ணியாச்சு. லாஸ்ட் அந்த கமெண்ட் என்ன பண்ணணும், எஸ்கியூஎல் கமெண்டை க்ளோஸ் பண்ணணும். ஸோ க்ளோஸ் பண்ணணும், ரெக்கார்ட்ஸ் ஆடட் டு த ஸ்டூடெண்ட் டேபிளில் ஆட் ஆகிடும்.